வணக்கம். ஆன்லைன் ஜாப் அப்ளை பண்ண விருப்பமா? ஆன்லைன் ஜாப்புக்கு ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கீங்களா? ஆன்லைன் ஜாப்புக்கு அப்ளை பண்ணி ஏமாந்துருக்கீங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இது சம்மந்தமாக சைபர் செல் எஸ்ஐ மேடம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். வாங்க. வணக்கம். ஆன்லைன் ஜாப் ஃப்ராடு எப்படி நடக்குது, அந்த ஆன்லைன் ஜாப் ஃப்ராடில் வந்து ஃப்ராட்லண்ட்லாம் நீ எப்படி மாட்டிக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஒரு ஜாப்புக்காண்டி ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. படித்தவங்க வேலைக்கு வந்து நிறைய ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் நிறையா ஜாப் ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இல்லைன்னா சர்ச் பண்ணி பார்த்துருக்கலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து லிங்க் வந்து ரொம்ப பாப்பப் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷனில். அப்படி இல்லைன்னா எஸ்எம்எஸ் மூலியமாக வரலாம். அப்படி இல்லைன்னா ஃபேஸ்புக்கு, சோசியல் மீடியாவில் வந்து இன்ஸ்டாகிராமு, இதில் வந்து லிங்க் வந்து நிறையா வரும். நீங்கள் எதாவது சர்ச் பண்ணீங்களோ அது ரிலேட்டடாக வந்து லிங்க்ஸ் வரும். நீங்கள் போயிட்டு உங்களுக்கு ஆஃபர் வந்து ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சிட்டு நீங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்கள் பேசிக் டேட்டா ஃபுல்லாக கொடுத்துருவீங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் சார்ஜு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜு, டாக்குமெண்டேஷன் சார்ஜு, கிளியரன்ஸ் சார்ஜு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சார்ஜாக வந்து வேறு வேறு அக்கௌண்ட்டில் வந்துட்டு அவங்க கிளைம் பண்ணிகிட்டே இருப்பாங்க உங்கள்கிட்ட. நீங்கள் அதை வந்து அதை பற்றி யோசிக்காமல் வந்து நீங்கள் போட்டுகிட்டே இருப்பீங்க. ஒரு ஸ்டேஜில் தான் உங்களுக்கு தெரிய வரும். ஒரு 50 ஒரு 1 lakh கிட்ட வந்து லாஸ் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வரும் நம்ம வந்து ஒரு ஃப்ராடுகிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து பணம் போடுங்க, வேறு சார்ஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண தேவையில்லை, பயப்படவும் தேவையில்லை. நீங்கள் வந்து காவல்துறையில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. இந்த ஆன்லைன் ஜாப் ஃப்ராட்லன்ட்டருந்து உங்களை தற்காத்துக்கிறதுக்கு என்னென்ன முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கைலாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன டிப்ஸு. ஃபஸ்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்லைனில் வந்துட்டு சர்ச் பண்ணுறீங்க ஜாப்புக்காண்டி அப்படிங்கும்போது நீங்கள் டைப் பண்ணுங்கள். எந்த வெப்சைட்டில் வந்துட்டு யார் ஆஃபர் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து ஃபுல்லாகவே வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். அதை வந்து ஸ்பெல்லிங் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக வந்து, ஏன்னா கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்கலாம், ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கலாம். அது என்னென்னா அவங்க வந்து ஃப்ராட்லன் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா டிட்டோ வந்து ஒரிஜினல் மாதிரியே இருக்கும் அந்த வெப்சைட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸோ இல்லை வேறு ஏதோ ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும், அதை நம்ம கவனிக்க மாட்டோம். அதனாலே நம்ம வந்து அந்த ஒரிஜினல் லிங்க்குன்னு நினச்சிட்டு அதில் போயிட்டு நம்ம ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு அந்த யூஆர்எல் அந்த இதில் போயிட்டு ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்குள்ளே போங்க. போனதுக்கு அப்புறம் வந்து நம்ம போயிருக்கிறது ஒரிஜினல் செக்யூர்டு வெப்சைட்டா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அவங்க ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு அதில் டால் ஃப்ரீ நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி இங்கே ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்கிறது உண்மையா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுங்கள். மேக்ஸிமம் 10-digit மொபைல் நம்பருக்கு எந்த காரணத்தை கொண்டு எந்த கஸ்டமர் கேருக்கோ யாருக்கும் கால் பண்ணாதீங்க. அது வந்து மேக்ஸிமம் ஃப்ராட்லண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதனால் டால் ஃப்ரீ நம்பர் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்கன்ற பட்சத்தில் வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ இல்லை வந்துட்டு வேறு யாராச்சும் ரிலேட்டிவ்ஸ் இருந்துச்சாங்கன்னா ஃபிசிக்கலாக போய் செக் பண்ணுங்கள். அந்த அங்கே வந்து இருக்கிறது அந்த கம்பெனிஸ் இருக்கிறது, அந்த இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது உண்மையாக அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க என்ன டேட்டாஸ் கேட்குறாங்களோ அதை வந்து நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து ஃபிசிக்கலாக போய் அட்டன் பண்ணி பாருங்கள் அது இருக்கிறது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுக்கு தெரியாது என்ன சர்டிஃபிகேட் வந்து என்ன மாதிரியாகவும் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஒரு க்ரீன் இங்கில் ஒரு லோகோ வச்சு ஒரு சைன் இன் பட்டு ஒரு ஆத்தென்டிகேஷன் பர்சனாக வந்துட்டு நம்ம என்ன வேணாலும் பண்ண முடியுங்கிற அதனால் நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். நம்மளுக்கு சைபர் ரிலேட்டடான அஃபென்சஸ்க்கு வந்து வருமுன் தடுப்புங்கிறது தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அதனால் வந்துட்டு நீங்கள் அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் கவனத்தை செலுத்துங்க. வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. காவல்துறையில் வந்து புகார் கொடுங்க, அவங்க அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க. அதே மாதிரி அவேராகவும் இருங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள், உங்களுடைய சுற்றி இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் இதை பற்றி அவேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறதான் எங்களுடைய கனிவான வேண்டுகோள்.